பதினாறு பிப்ரவரி 2021 அன்னைக்கு பிரபல டென்னிஸ் வீரர் நோவக் ஜோகோவிச் தன்னோட 18th கிராண்ட்ஸ்லாம் படத்துக்காக ஆஸ்திரேலிய ஓபன் காலிறுதி போட்டியில விளையாடிட்டு இருக்காரு. பொதுவா போட்டின் வந்துட்டாலே குதூகலமாகிற ஜோகோவிச்க்கு இந்த போட்டி கொஞ்சம் கஷ்டமான போட்டியாவே அமைது. அது ஏன் பார்த்தோம்னா, 4 நாள் முன்னாடி 12 பிப்ரவரி 2021 அன்னைக்கு அலெக்ஸ் ஃபிரிட்ஸ் அப்படிங்கிற பிளேயரோட அவர் விளையாடிட்டு இருக்கப்போ தவறுதலா கால் சறுக்கி அவரோட அடிவயிற்று தசை காயமடையுது. அந்த போட்டி முடிஞ்சப்பறம் பத்திரிகையாளர் சந்திப்புல, இதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த டோர்னமெண்ட்டில் கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கப்படுற கேள்விக்கு ஜோகோவிச், சாயம் கொஞ்சம் ரிஸ்கானது தான், இது மட்டும் ஒரு கிராண்ட்ஸ்லாம் பட்ட மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் விலகியிருப்பேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு லெவலில் விளையாடுறப்போ நீங்கள் உங்களோட முழு அர்ப்பணிப்பையும் கொடுத்து விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜோகோவிச் அந்த போட்டியில் விளையாடுறாரு. 3வது சுற்று நடந்துகிட்டு இருக்கப்போ எதிர் திசையிலேருந்து அந்த பந்தை ஜோகோவிச் அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் அந்த பந்தை சரியாக அடிக்க முடிய மாட்டது. இதனால் விரக்தி அடைகிற ஜோகோவிச் தன்னோட ராக்கெட்டை, அதாவது டென்னிஸ் மட்டையை, தரையில் பலமாக 3 தடவை ஓங்கி அடித்து உடைக்கிறாரு. என்னதான் அதெல்லாம் நடந்தாலும் அந்த போட்டியில் கடைசியாக ஜோகோவிச் தான் ஜெயிக்கிறாரு. அந்த போட்டியில் மட்டும் இல்லைங்க, அந்த டோர்னமெண்ட்டையே ஜெயிச்சு தன்னோட 18வது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் அடைகிறாரு.